அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு தினமும் ஓர் இறை வசனம் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் திருக்குர் ஆன் தாஹா இருபதாவது அத்தியாயம் அறுபத்து ஒன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சூனியம் தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை குர் ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது தேவையற்ற பல கேள்விகளை எழுப்புகிறார்கள் சூன்யமே இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே ஆனால் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அப்படியென்றால் சூன்யம் என்ற ஒன்று உண்டு என்பதுதானே இதன் பொருள் என்று கேட்கிறார்கள் அன்பானவர்களே இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்று ஒன்று அறவே இல்லை என்று சொல்லப்படவில்லை சூன்யத்தின் மூலமாக யாருக்கும் யாரும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது அதைத்தான் இவ்வசனத்தின் மூலமாக அல்லாஹ் விளக்குகிறான் அதாவது சூன்யம் என்ற தவறை செய்யக்கூடியவர்களால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று அல்லாஹ் தீர்ப்பளிக்கின்றான் மேலும் இதை பற்றி நாம் தெளிவாக விளங்குவதாக இருந்தால் என்ற பெயரால் செய்யப்படக்கூடிய அத்துணை வேலைகளும் சூன்யத்தை குறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது நாம் சொல்லுவது என்னவென்றால் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தான அத்தகைய உயர் பண்புகள் அதாவது எந்த சாதனமுமே இல்லாமல் ஒருவர் இன்னொருவரை பாதிப்புக்கு உள்ளாக்க முடியும் என்ற இறைவனுக்கு மட்டுமே உரித்தான ஆற்றல் சூனியக்காரனுக்கு இருப்பதாக நம்புவதுதான் சூனியத்தை நம்புவது என்ற கருத்தில் சொல்லப்பட்டு வருகின்றது சூனியத்தால் யாரும் யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் இஸ்லாத்தின் சரியான பார்வை வாகிருது அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி வரகாத்து அஸ்லாம் வலைக்கும் ஒரு